தொடர் மழையின் காரணமாக முக்கொம்பு மேல்நிலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் காவிரி கொள்ளிட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் இளவரசன். இளவரசன், மழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் நீரின் அளவு எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது, அது சார்ந்து கரையோர மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் விடுக்கப்பட்டிருக்கிறது, தகவலை விரிவாக பதிவு செய்யுங்க. கண்டிப்பா கோபாலகிருஷ்ணன், திருச்சி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் தொடர்ந்து வந்து விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருந்தது. இன்றைய நிலவரப்படி வந்து காலையில் மழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து மழை பெய்யாமல் விட்டு விட்டு மேகமூட்டத்தில் இருக்கும் நிலையில் வந்து திருச்சி காவிரி முக்கம்பு அணையில் வந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் திருச்சி புறநகர் பகுதியான குறிப்பாக கிளையாறுகள் நிறைய வந்து காவிரி ஆற்றில் கலக்கிறது. அந்த வகையில் வந்து திருச்சி முக்கம்பு மேலணைக்கு இன்றைய காலை நிலவரப்படி 28,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 28,000 கன அடி தண்ணீரும் வந்து அப்படியே, அதாவது அகண்ட காவேரியில் கரூர் மாயனூர் பகுதியிலிருந்து வரும் தண்ணீரின் நீர்வரத்து 29,000 கன அடி. இந்த 29,000 கன அடியில் வந்து 28,000 கன அடி அப்படியே வந்து கொள்ளிடம் ஆற்றிலும் 1,000 கன அடி மட்டும்தான் வந்து காவேரி ஆற்றில் கலக்கிறது. இந்த நிலையில் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் வந்து காவிரி ஆற்றில் 1,000 கன அடி தான் நீர்வரத்து வருகிறது என யாரும் பொதுமக்கள் யாரும் காவிரி ஆற்றுக்கு இறங்க வேணாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஏனென்றால் காவிரி ஆற்றின் கிளையாறுகள் நிறைய வந்து உஜங்கண்டான வாய்க்கால், குடமுருட்டி ஆறு என பல்வேறு கிளையாறுகள் காவிரி ஆற்றில் கலக்கிறது. ஆகையால் இந்த மழைநீரின் நீர்வரத்து காவிரி ஆற்றில் அதிகமாக வருவதால் தற்போதைய நிலவரப்படி முக்கம்பில் இருந்து 1,000 கன அடி தண்ணீரும் மீதி எஞ்சிய மழைநீர் வந்து காவிரி ஆற்றில் அதிகப்படியாக செல்கிறது. ஆகையால் வந்து காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் வந்து தொடர்ந்து தாழ்வான பகுதியில் யாரும் இருக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வந்து எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையில் வந்து தற்பொழுது கொள்ளிடம் ஆற்றில் 28,000 கன அடி சென்று கொண்டிருக்கிறது. அதே போல வந்து காவிரி ஆற்றில் 1,000 கன அடிக்கு மேல் செல்லும் நிலையில் கிளையாறுகளின் நீர்வரத்தால் வந்து சுமார் 15,000 மேற்பட்ட கன அடி நீர் வந்து காவிரி ஆற்றில் செல்கிறது தற்போது நிலவரப்படி. கோபால் இளவரசன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.